வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஒரு சந்தோஷமான தருணம், ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஹோல் இண்டியன்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உமன்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில். நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் வந்து, சி ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் ஏஷியன் கேம்ஸாக இருக்கட்டும், கோல்டு அடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அதை இந்த இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி திஸ் உமன்ஸ் இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். முக்கியமாக கேப்டன் ஹர்மன் பிரீத் கோர் ஆஸ் அ கேப்டனாக நல்லா லீட் பண்ணாங்க. ஸோ இந்தியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபைனல்ஸில் நம்ம தோத்தோம் ஒலிம்பிக்ஸில், அதுவே சில்வர் மெடல், அதுவே ஒரு ப்ரௌடான மூவ்மெண்ட் தான். பட் இந்த வாட்டி அவங்க ஸ்டெடியாக இருந்தாங்க, எப்படியாவது கோல்டு ஏஷியன் கேம்ஸில் அடிச்சே ஆகணும்னு அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மென்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் மென்ஸ் வந்து கோல்டு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து சைனாவில் நடக்குது, ஏஷியன் கேம்ஸே சைனாவில் நடக்குது. ஸோ கிரிக்கெட் கிரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கூல் கிரௌண்ட் மட்டும் தாங்க இருக்குது, நெவர்தலஸ் ஏஷியன் கேம்ஸ் ஆர் ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னும் போது. ஸோ டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டோர்னமெண்ட் தான். இந்த மாதிரி மெயின் டீம்ஸ்லாம் வந்து டேரெக்டாக செமிஃபைனலில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வளவலன்னு ஊர்பட்ட மேட்சஸ்லாம் விளாட ஆரம்பிக்கல. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இதெல்லாம் வந்து மேஜர் டீம்ஸ் விளாட்னது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸில் சின்ன சின்ன டீம் லைக் ஹாங்காங்காக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், யூஏஇ இந்த மாதிரி அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அப்படி விளாடி ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ளே வந்து இறங்குவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வந்து பங்களாதேஷோட விளாடினாங்க, அண்ட் பங்களாதேஷ் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இந்தியா, அண்ட் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானோட ரிசவுண்டிங் வின் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ஃபைனல் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. அண்ட் பிரான்ஸ் மெடலுக்கு வந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மோதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வின் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங் ஏஷியன் கேம்ஸ் இது. ஏன்னா ஆஸ் அ உமன்ஸ் டீம் ஒரு ஏஷியன் டீம்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் டாப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தான் இருந்தது. பட் ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வந்து பயங்கர டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் உமன்ஸ் டீமுக்கு. ஸோ லைக் அவங்க ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிருப்பாங்க, அண்ட் பங்களாதேஷ் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹாப்பியாக இருப்பாங்க சில்வர் மெடல் வின் பண்ணுறதுக்கு. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவை பீட் பண்ணி ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறது அவங்க கண்ட்ரிக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க, அண்ட் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாங்க, அதை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி ஃபேர் ஆச்சு, இட்ஸ் நாட் அ லாங் டோர்னமெண்ட், ஃபியூ மேட்சஸ் தான், ஒரு மூணு மேட்ச் தான் விளாடினாங்க. இதில் டாப் ரன் கெட்டர் ஓவராலாக இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரிமா ரோட்ரிக்ஸ் தான், கிட்டத்தட்ட 109-110 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் எல்லா மேட்ச்லையுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலையும் பார்த்தீங்கன்னா க்ரூஷுவல் 42 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் விக்கெட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் உமன் போலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி, அவங்க தான் 5 விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருந்தாங்க. பட் நம்ம போலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம போலர்ஸையும் பாராட்டியானும், ஏன்னா பூஜா வஸ்திராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எஸ் டெட்டாஸ் சது அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபாஸ்ட் போலர் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா. ஸோ இவங்க புதுசாக இருக்கு, இவங்களை வந்து பார்த்ததில்லை, இங்கே தான் டெபியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மீடியம் பேஸ் போலர், நல்லா சூப்பராக போடுறாங்க, ஸ்லோவர் பால்லாம் செம்மையாக போடுறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபைனலில் 3 விக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு 3 விக்கெட்ஸே எடுத்து ஸ்ரீலங்காவை அண்டர் ப்ரெஷரில் தள்ளினது. அண்ட் எஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் விளாடும் போது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணது இந்தியா தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் விளையாடி 116 ரன்ஸ் அடிச்சாங்க 20 ஓவர்ஸில். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ஸ் இந்த சைனாவில் விளாடின இந்த பிச்சு வந்து எப்படியே ஸ்லோ பிச்சுங்க, ஹை ஸ்கோரிங் கேமே கிடையாது. 100 ரன் அடிச்சாலே நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பிச் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ 116 போது எனக்கு தெரியும் ஓகே இது டஃபாக தான் இருக்குது ஸ்ரீலங்காக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 96 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது 20 ஓவரில். அண்ட் பேட்டிங் வைஸ் நம்மளுக்கு ஸ்மிருதி மந்தனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி க்ரூஷுவல் 46 of 45 balls அந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அடிக்க போகணும்னு நினச்சிருந்தா விக்கெட்ஸ் எல்லாம் வந்து 80 ரன் ஆல் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் கேம் வந்து ஒரு 15 ஓவர்ஸுக்கு கொண்டு போனாங்க ரன் பால், அது ரொம்பவே மெச்சூர்டான ஒரு கிளவரான இன்னிங்ஸ். அண்ட் ரோட்ரிக்ஸ் அப்புறம் எண்டில் வந்து நல்லா விளாடினாங்க. அண்ட் போலிங் வைஸ் இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டெட்டாஸ் சது அந்த போலர் வந்து சூப்பராக போட்டு ஃபஸ்ட்டு 3 விக்கெட்ஸ் ஃபஸ்ட்டே ஸ்ரீலங்காவை வச்சு செஞ்சுட்டாங்க. அப்பத்துலேருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆசினி பெரேரான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான பிளேயர், எப்படி அத்தப்பட்டு ஒரு டேஞ்சரஸான பிளேயரோ ஸ்ரீலங்காவுக்கு அந்த ஆசினி பெரேரோ டேஞ்சரஸ் ஃபஸ்ட்டு அத்தப்பட்டு தூக்கிட்டாங்க. பெரேரா கொஞ்சம் 6 அடிச்சாங்க, அப்புறம் அவங்க விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சோக் தான் ஸ்ரீலங்காவை. ஏன்னா நல்லாவே தெரியும் ஒன்ஸ் ரன் ரேட் வந்து 7.5 மேலே போச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸில் சேஸ் பண்ணுறது டஃப்பான ஒரு விஷயம். ஸோ சூப்பராக போலிங் போட்டு 17 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். ஸோ பார்த்துருப்பீங்க ஐ திங்க் இந்த பிக்சர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன், இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு நிற்கிறதெல்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் மென்ஸ் போகிறாங்க உள்ள, அவங்களும் இதே மாதிரி சாதனை படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், அண்ட் வழக்கம் போல் நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.